வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்னைக்கு முருங்கைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா பார்த்துக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி மசாலா எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை முடி துருவின தேங்காய் எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச ஒன்றையுமே வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வதக்க வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளி கரைசலை இந்த டைமில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இப்போ கட் பண்ண முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாரும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காயில் உப்பு அப்போ தான் இறங்கும், அதனால இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும் அது நல்லா. இல்லை பச்சை வசனை போய் ஒரு பாதி வேக்கர் வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடமும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றினால இனி கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லோ ஃப்ளேமில் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வரும், குழம்பு ரெடியாகும், செட் ஆகிடும். பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.